வெப்பம், காஞ்சனா டூ, ஓ காதல் கண்மணி போன்ற படங்களில் நடித்து பிரபலமானவங்க தான் நித்யா மேனன். இவங்க மலையாள படங்களில் நடித்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் தமிழில் நடிக்காட்டியும் இவங்க நடித்த ஒரு சில படங்களே இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போ இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் தன்னோட அம்மாவை பற்றி பேசி கண் கலங்கியிருப்பாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நித்யா மேனனோட அம்மா கேன்சரால் பாதிக்கப்பட்டு சில வருஷங்களாகவே ரொம்ப அவதிப்பட்டு வராங்க. அதுவும் தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர். ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கவனமாக பார்த்துட்டு வராங்க. இது எல்லாமே அந்த இன்டர்வியூவில் சொல்லி தான் கண் கலங்கியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க மலையாள சினிமா படங்களில் நடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதை நம்மளும் சோசியல் மீடியா டிவிலெலாம் பார்த்துருப்போம். இதை பற்றி நித்யா மேனன் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் என்ன வேணால் வதந்தியை கிளப்பலாம், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் சில ப்ரொடியூசர்ஸை அவமதிச்சதாக சொல்லி இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவுது, ஆனால் என்னோட நிலைமை என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னோட அம்மா கேன்சரால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு வராங்க, நான் அப்படி இருந்தும் படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்ருக்கேன், அப்போ தான் அவங்களோட மருத்துவ செலவுக்கு என்னால் உதவ முடியும், ஒரு சீனை எடுத்து முடிச்சு கேரவேன் போனதும் தனியாக உட்காந்து பயங்கரமாக அழுவேன், இருந்தாலும் இதை வெளிக்காட்டிக்க மாட்டேன், அடுத்த சீன் ரெடின்னு சொன்னால் கண்ணை தொடச்சிட்டு அதில் நடிக்க போயிடுவேன். இப்படி சினிமாக்கு சின்சியராக இருக்கும்போதே சில தவறான விமர்சனங்களை என் மேலே வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படின்னு அந்த இன்டர்வியூவில் ரொம்ப கண் கலங்கி பேசியிருப்பாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோடிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.